சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், எம்பிஸ், எக்ஸ்எம்பிஸ், அங்கே இருக்கிற பல பேர் நான் போட்ட ஆள்கள் தான். இப்போ என்ன திட்டிகிட்டு இருக்கிற ஜெயக்குமார் கூட நான் போட்ட ஆள் தான். பிரச்சனை எனக்கும் ஜெயலலிதாக்கு என்னன்னா, இந்த சசிகலா இல்லை, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பிறகு கொடைநாடு சிறுதாவரெலாம் கிடையாது. இங்கே ஏதாவது கோவம் வந்தால், பிரச்சனை வந்தால் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு வீடு, திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு மாதம் அங்கே போனாங்க, திருப்பி வந்தாங்க. அடுத்த நாள் எனக்கு கழிச்சு விட்டு நீங்கள் இல்லை, அவரே வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறாரு. அது நான் 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 உண்ணவே இல்லைன்னு சொல்கிறேன். நான் வந்து நான் உண்டு எம்ஜிஆர்கிட்ட உண்டா, எம்ஜிஆருக்கு விசுவாசம் பண்ணேன். ஜெயலலிதா வீட்டில் நான் உண்ணல. ஜெயலலிதா தான் எனக்கு நன்றியாக இருக்கணும். நேற்று வந்துட்டு ஜெயலலிதா புண்ணியத்தில் மந்திரியாக இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சு வசதியாக இருக்காங்க. வசதியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பிரச்சனை இல்லை. எதுக்கு என்ன பண்ணிட்டு கிடக்குறாங்க? அப்போ நான் அதிமுகவில் இருக்கேன், இந்த கட்சியில் நம்பர் டூவாக இருக்கேன், சட்டமன்றத்தில் துணைத்தலைவராக இருக்கேன், எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கேன், துணை புரட்சியாக இருக்கேன். அங்கே இருந்துட்டு ஜெயலலிதா வீட்டில் பேட்டி கொடுக்கும்போது கலைஞரை வாழ்த்தியாக பேச முடியும். என்ன சர்வைகளுக்காக பேசுகிறாரு, காங்கிரஸ் இருக்காரு, திமுக கூட்டணி எம்பிக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களும் தருவதற்காக தான் அங்கே இருக்கிற கட்சியில் அப்படி தான் பேசியாங்கணும். அதே மாதிரி புதுக்கோட்டையில் தேர்தல் முடிஞ்ச உடனே திருநாவுக்கரசு என்னட்டு வந்து பிரிக்க முடியாது, திருநாவுக்கரசு வந்து கஷ்ட காலத்தில் என் கூட இருந்தவர் போகணும், நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எடுத்து போட சொல்லுங்கள், போட மாட்டாங்க. தமிழிசை சந்திரராஜனாக இருக்கட்டும், இல்லை நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அரசியலில் இருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை 34 வருஷத்துக்கு முன்னால். ஸோ இந்த புகைப்படங்கள், ஃபோட்டோக்கள், செய்திகள்லாம் தேடி பிடிச்சி பழைய செய்திகளை பிடிச்சி பிடிச்சி அவங்க தேவையானதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் நடக்கலை, முகத்துலேயும் குத்தலை, ஜாக்கெட்டையும் கிழிக்கலை, சேலையும் கிழிக்கலை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மிக நீண்ட அரசியல் வரலாற்றை சுமந்து நிற்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு திருநாவுக்கரசர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அரசியல் அனுபவம் எங்களுடைய வயது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்றை சுமந்து நிற்கிறீங்க. உண்மையிலே இந்த சமூக வலைதள உலகம் அப்படின்னே சொல்லலாம் சார், ஒரு செய்தி போட்டால், ஒரு செய்தி வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து பல தளங்களில் இம்மீடியட்டாக பேசுபொருளாக மாறிடுது. என்னோட ஒரு தனிப்பட்ட கேள்வியாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ நாளையில் இந்த சோஷியல் மீடியா புரட்சி வந்து அரசியலுக்கு இப்போ நல்ல வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, சோஷியல் மீடியாவில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதை விட நல்லது நிறையா இருக்குது. நான் வந்து சில விஷயங்கள் வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டு சில நேரத்தில் இன்றைக்கு புறமான விஷயங்கள், திசைப்பக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து உடனுக்குடனே போய் ரீச் ஆகி பிரச்சனைகள் உண்டாகலாம், உண்டாகுது சில இடங்களில். பட் ஆனால் பெரும்பாலான யூடியூப் சேனல்ஸ் இது போகலாம் வந்து மக்களுக்கு வந்து எதாவது நியூஸ் கொண்டு அல்டிமேட்டாக வந்து தொடர்ந்து நீங்கள் நல்லா நடத்தினா தானே மக்கள் பார்ப்பாங்க. ஒரு சேனல் வந்து பொய்யே சொல்லிட்டு வச்சுங்க, ஒரு வாரம் போகும், ரெண்டு வாரம் போகும், அதுக்கடுத்து இது எப்போ பார்த்தாலும் இவங்க பொய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. இல்லை திசை திருப்புற மாதிரி பேசுகிறாங்க, இல்லை ஒரு கம்யூனலாவோ, மத ரீதியாகவோ, ஜாதி ரீதியாகவோ, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கூட ஒரு அது அஃபிஷியலாக ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு இந்த கட்சி சேனல்னு பண்ணுறது வேறு, நியூட்ரலுங்கிற பேரில் பயஸ்டாக பண்ணால் அதுவுமே தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஊடகங்கள் நடத்துகிற போது ஜாக்கிரதை யார் நடத்துகிறாங்களோ, ஓரளவுக்கு ஆனஸ்டாக நேர்மையாக எல்லா விஷயங்களையும் யார் டீல் பண்ணுறாங்களோ, மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களோ, அவங்களும் மக்கள் வரவேற்பாங்க. எண்ணிக்கையிலே தெரியுமே, எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் வர்றது இல்லையே. இப்போ ஆரம்பித்து 6 மாதம், 1 வருஷம் ஆகி இன்னும் 10,000த்துலலாம் சில யூடியூப் இருக்கும், சில சேனல்ஸ் இருக்குது. ஆரம்பித்து 6 மாதம், 3 மாதத்துலேயே 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம்லாம் கூட போகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டு தானே, மார்க்கெட்டிங் தானே, நீங்கள் என்ன எப்படி பொருளை விற்கிறீங்களோ தரமாக இருந்தால் மக்கள் வாங்குவாங்க, ஏற்றுக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊடக வளர்ச்சி, இந்த மாதிரி
சமூக ஊடக வளர்ச்சி என்பது வரவேற்புக்குரியதுதான். சமீபத்திய செய்திகளா வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறினது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சேலை வந்து இழுத்த கட்சி தான் திமுக அப்படிங்கிற பேசப்பட்டதும் அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கமும் வந்து பேசுபொருளா மாறுச்சு. அதுல வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து பல்ட்டி அடிக்கிறாரு, முதல்ல அப்படி பேசினாரு இப்ப இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க சான்றா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சில புகைப்படங்களை போடுறாங்க. அந்த 1989 அன்னைக்கு அந்த நாள் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் வெளிவந்த செய்திகளை வந்து அவங்க பகிர்றாங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? முதல்ல இந்த இந்த பிரச்சனையை என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் பயக்காத ஒரு யூஸ்லெஸ் சமாச்சாரம் இது. எந்த வகையில் சொல்கிறேன்னா, இந்த நிகழ்வு நடந்து 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷத்தில் தமிழ்நாட்டில் நிறையா தலைமுறை மாற்றங்கள் வந்துருச்சு. இதில் சம்மந்தப்பட்ட அந்த தலைவர்களே இயற்கை எழுதி பல வருஷம் ஆயிடுச்சு. செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இயற்கை எழுதியே பல வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த கட்ட தலைமுறை வந்து ஆட்சி மாற்றங்கள், கட்சியில் மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இந்த 35 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற போதே இந்த சப்ஜெக்டை அவங்களே பேசுனது கிடையாது. அந்த ஒரு தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. இது வந்து 89. ஈவன் 91 தேர்தலில் வந்து ஜெயலலிதா ஜெயித்தது இந்த இதனால் கிடையாது. ஜெயலலிதா ஜெயித்தது காரணம், அப்போ வந்து அண்ணாதிமுக ஜெயித்தது காரணம் காங்கிரஸ் கூட்டணி, அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தினுடைய அசாசினேஷன் படுகொலை, அது புயல் மாதிரி அனுதாபாவில் இருந்து தமிழ்நாட்டில் தாக்கி ஆட்சியில் இருந்த திமுக ஒரே ஒரு இடத்துல வந்தது. இப்போ நானும் ஜெயித்தேன், நானும் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு வந்தேன், நானும் கே கேஎஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். அப்போ நான் 91 வந்து எம்ஜிஆர் திமுக தனியாக கட்சி வச்சுருந்தேன். அப்போ எங்களுக்கு திமுகவில் சேர்ந்து 9 சீட்டு நான் கொடுத்தாரு கலைஞர். அதில் 9 கூட ஜெயிச்சிருப்போம், ராஜீவ்காந்தி சாகலைன்னா. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதுனால 2 இடத்துல ஜெயிச்சு வந்தோம். வச்சு இந்த மாதிரி ஆட்சியில் இருந்த கட்சியே இந்த மாதிரி தூக்கி போட்ட தேர்தலாக, ஏற்கனவே தோத்துருந்த ஜெயலலிதா, இதுக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதாங்கிறது குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத நல்ல சினிமா அந்த இதோடு வந்திருந்த தலைவருடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸோடு வந்து தேர்தலை சந்திச்ச அவர் மறைவுக்கு முன்னாடி தேர்தல் சந்தித்தது 89 தேர்தல். இப்போ ஜே ஜானு ரெண்டாக பிரிஞ்சு நின்று நாங்கள் 26 பேர் தான் வந்தோம். ஜானகமானியில் அப்கோர்ஸ் ஒரே ஒரு ஆள் பிஹெச் பண்ணி தான் வந்தார். அப்போ ஜெயலலிதா பிரதான எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர். ஓகே, அப்போ நடந்த சம்பவம் இது. இதில் வந்து இப்போ தமிழிசை சந்திரராஜனாக இருக்கட்டும், இல்லாத நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அரசியலில் இருந்ததுக்கான வாய்ப்பே இல்லை 34 வருஷத்துக்கு முன்னால். இன்னும் நான் கேள்விப்பட்டது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அப்போ லண்டனில் இருந்தாங்க, 91 தான் இந்தியாவுக்கு வந்தாங்கிறாங்க. ஸோ இந்த புகைப்படங்கள், ஃபோட்டோக்கள், செய்திகள்லாம் தேடி பிடிச்சி பழைய செய்திகளை பிடிச்சி பிடிச்சி அவங்க தேவையானதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னதும் 30 வருஷத்துக்கு முந்தி வந்தது தான். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ இதுதான் 30 வருஷத்துக்கு முந்தியும் சட்டசபையில் பேசியிருக்கேன். அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டசபையில் திருநாவுக்கரசு அப்பயே பேசியிருக்காருன்னு அவர் போடுற அவர் முரசொல் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு ஃபுல் பேஜ் நான் அப்போ பேசுனது சட்டசபையில் பேசுனதை, இது எப்போனா தோணுமா 90-91 வாக்கில் பேசுனது அது. ஸோ அந்த பேஜும் ஃபுல் பேஜ் இப்போ என்ன சொல்கிறோம் அதே தான் சொல்லியிருந்தேன். அப்போ 30 வருஷத்துக்கு முந்தி அந்த 30 வருஷமாக இவங்கெல்லாம் அதை பார்த்துக்கு இப்போ தினம் என்ன திட்ட வேண்டியதானே, இந்த 30 வருஷமாக என்ன பண்ணிட்டு எல்லாம் 30 வருஷமாக இவங்கெல்லாம் அதை நான் திருப்பி நான் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த 95-96 தேர்தலுக்கு முன்னால் ஜெயலலிதாவை என்ன கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க திருப்பியும். நான் அந்த 91-96 தான் அது ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில். அப்போ தான் இந்த மாதிரி இந்த கொடைநாடு அது எது சிறுதாவூர் அந்த ஒட்டியானம் கட்டியானம் கல்யாணம் காட்சி இந்த மாதிரி கெட்ட பேருன்ற உச்சம் போனது அப்போ தான். அதுக்கு பிறகு கொஞ்சம் மாறினாங்க, முழுசாக மாறல, கொஞ்சம் மாறினாங்க. அந்த 91-96 ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டு, அதனால தான் அந்த மாதிரி முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவே தோற்று போயிட்டாங்க அவங்க. அப்போ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் வீக்கான ஒன்று எப்போவுமே அந்த மாதிரி பலமாக இருக்கும்போது என்ன சேர்க்க மாட்டாங்க, பலவீனமாக இருக்கும்போது என்ன கூப்பிட்டுருங்க. 3 தடவை நீக்கிருக்காங்க, கட்சியை விட்டு 3 தடவை சேர்த்துருக்காங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி என்ன கூப்பிட்டது கிடையாது, நான் போனது கிடையாது, நான் அந்த அம்மாவில் எந்த பலனும் எந்த பதவியும் பெற்றது கிடையாது, அந்த அம்மா மந்திரி செயலும் மந்திரியாகவும் இருந்தது கிடையாது. நான் எப்போல்லாம் அவங்க பதவி இல்லாமல் இருப்பாங்களோ அப்போல்லாம் என்ன கூப்பிட்டு என்ன நான் பொருளாளர் அந்த கட்சியில் இருந்திருக்கேன். அவங்க எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர். அவங்க பொதுச் செயலாளர், நான் பொருளாளர். அப்புறம் 2வது தடவை திருப்பி சேர்த்தாங்க, நீக்கிட்டு சேர்த்தாங்க. அப்போ நான் துணை பொதுச் செயலாளர். இப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க, எல்லாம் வழிக்கு பார்த்தா இருந்தாங்க, அதே கட்சியில் தான் வச்சுருந்தாங்க. என்ன அதே கட்சியில் தான் பொருளாளர் இருந்தேன், திரைப்பட்சராக இருந்தேன், எலெக்ஷனில் நின்றேன். அப்போ 89 தேர்தலில் வந்து ஆட்சிக்கு வருவோன்னு நிறையா பேர் இந்த பணம் கட்டின கட்டவங்கெல்லாம் அந்த டெபாசிட்டை திருப்பி கொடுக்கல. அது தோத்த உடனே எல்லாம் கல் எடுத்துகிட்டு வீசி பார்ட்டி அதில் ஒரே காலாட்டா. அங்கே போயிருந்து நான் தான் சமாதானம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பினோம். அப்புறம் நல்ல வேலை ஜேஜா மெர்ஜி ஆனதுனால அதில் கொஞ்சம் ஃபண்டு இருந்தது, அந்த ஃபண்டை எடுத்து பிரித்து மாதவன் புண்ணியத்தில் மாதவன் பொருளாளர் இருந்தார். இப்போது
அவர் ராகவரந்தனெல்லாம் வந்து சேர்த்தாங்க கட்சியை இணைச்சாங்க. சின்னமும் கிடைச்சது, காசும் கிடைச்சது. இந்த தலை ஜானியமானியில் இருந்த கட்சியில் இருந்த காசும் 1-2 கோடி இருந்தது. இப்போ இதெல்லாம் எடுத்து தான் அந்த 10,000 பணம் கட்டினவன் 20,000 கட்டினவனுக்கெல்லாம் ஆட்சி இருக்குன்னு கட்டிட்டு சீட்டில் இன்னொன்று எல்லாம் ஜடங்கி வந்துட்டாங்க, டெபாசிட் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி. அதெல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி நடராஜன் நான்லாம் உட்காந்து திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இவங்களுக்கு என்ன திட்டாளுக்கு யாருக்கும் இந்த கதை தெரியாது, வரலாறே தெரியாது. தலைவரை நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அதிமுக என்னை வளர்த்தது உண்மை, நானும் அதிமுக வளர்த்தேன் அதுவும் உண்மை. 72 கட்சி ஆரம்பிக்கிறத நானும் 72 சேர்ந்துட்டேன், படிச்சுட்டு இருக்கேன் லா காலேஜ். அப்போ என் ஊரில் 200 பேரை சேர்த்து கிளை செயலாளர் அப்போ அதிமுகலன்னா நான் ஸ்டூடெண்டாக இருக்கிற போது ஸ்டூடெண்டாக இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். 76 தான் வக்கீல் முடிச்சுட்டு என்ரோல் பண்ணி வக்கீலானே. 77 எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். பட் அந்த பீரியடில் நான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் தான். தமிழ்நாடு பூரா மீட்டிங் போவோம், அங்கே போவோம். அப்போ வெள்ளச்சாமி, அழகத்து நாகரசு, அந்த மாதிரி நிறையா சுப்பிரமணியம்னு இருந்தார், அவங்கெல்லாம் யூத் லீடர்ஸ் அந்த நேரத்தில். அவங்களாம் நாங்கள்லாம் சேர்ந்து மீட்டிங், சீனிவாசன் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இது எது சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டங்களில் பல பேர் இவங்கெல்லாம் தலைவரை பார்த்ததே கிடையாது, எம்ஜிஆர் பார்த்தே இருக்க மாட்டாங்க சில பேர். எம்ஜிஆர் என்னை வளர்த்தாரு, எனக்கு இன்னமும் எனக்கு தலைவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி தான் என்ன. அதனால் என் பையன் பேர் ராமச்சந்திரன், எம்ஜிஆர் பேர் தான் வச்சேன். என் மகன் பேர் எம்ஜிஆர், அம்மா பேர் சத்யா ராஜேஸ்வரி. இது உங்களுக்கு என்ன தெரியாது, எதுவும் தெரியாது. என் முத பையனுக்கு எம்ஜிஆரே பேர் வச்சார். இவனை ரெண்டாவது பேரை கூட்டி போனால் எம்எல்ஏ இருக்கா அவ்வளோ ராமச்சந்திரன் கூட்டி போனால் ஏதாவது பேரை வச்சுருவாருன்னு நான் அவர் பேரே வச்சுட்டேன். அப்போ நேராக பார்க்கும்போது பேர் என்னென்னு கேட்டார், ராமச்சந்திரன் சொன்னாலும் என் பேர் வச்சுருக்கியா நீ அப்படின்னு கேட்டார் அவர் தலைவர். ஸோ இதெல்லாம் வர எது சொல்கிறதுன்னா, அதுக்கடுத்து ஜெயலலிதா. ஜெயலலிதா வரும்போது அந்தமாவுக்கு 90-97 எம்எல்ஏக்கள் அந்தமாக எதுக்குறாங்க, மூத்த அமைச்சர்கள் பல பேர் எதுக்குறாங்க. நானும் 2-3 மந்திரி தான் அந்தமாவோட இருந்தோம். 30-33 எம்எல்ஏக்கள், 2-3 பேர். அந்தமாவுக்கு அப்போ கஷ்டம், பண கஷ்டம். 10 வருஷம் முந்தைய படத்தை நிறுத்திட்டாங்க. தலைவர் இருக்கும்போது பொருளாதாரத்தையே உதவி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் தான் அந்தம்மா கூட்டிகிட்டு மாவட்ட மாவட்டமாக கூட்டம் போட்டு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 1 லட்சம் ரூபா எதுவும் கொடுக்குறதுன்னு சொல்லி புதுக்கோட்டையில் 5 தொகுதிக்கு மீட்டிங் போட்டு 5 லட்சம் ரூபா கட்சி நிதினு முத முதல் நான் தான் பொருளாளர் கொடுக்குறேன். கேகே சார் அடுத்த மீட்டிங் 7 தொகுதி அங்கே அவரை கொடுக்க சொன்னேன். இப்படி மாவட்ட மாவட்டமாக கூட்டிகிட்டு போய் நிதி இல்லை, 2 கோடி நிதி திரட்டி. இதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை எனக்கும் ஜெயலலிதாக்கு என்னென்னா, இந்த சசிகலா நாங்களாம் ஒரே ஏரியா இந்த மாதிரி மட்டும் அந்த நேரத்தில் எனக்கு ஜாதியில் எல்லாம் வந்து அதுக்காக ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு ஜாதியெல்லாம் பிறக்கிறோம், இருந்தாலும் நான் ஜாதி வரியும் கிடையாது. எனக்கு எல்லா ஜாதியிலையும் நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு எல்லா ஜாதியும் ஒன்று தான். நான் என்ன கேட்டால் எம்ஜிஆர் ஜாதின்னு சொல்லுவேன். ஆனால் பிறக்கும்போது ஏதாவது ஜாதியான பிறக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒரே அந்த கம்யூனிட்டி ஒரே ஏரியான்னு வரதுனால இவங்களுக்கு நான் இருக்கிறதுல அவங்களுக்கு இடஞ்சல் மூப்பனாக இருக்க வேண்டியவர் கலைஞருக்கு வேண்டியவன்னு சொல்லி சொல்லி நம்மளை ஜெயலலிதாட்டம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி மனக்கசப்புகள் வந்தது. அது பிறகு தேர்தலில் அந்தம்மா பதவி குமுதம் பத்திரிகையில் அப்போ வந்து இவங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க சட்டத்துக்கு வர்றதில்ல, செத்து போச்சு, இந்த முதலமைச்சர் தான் வருவேன் போயிட்டாங்க. இப்போ நான் தான் துணைத் தலைவர் செயல்பட்டுருக்கேன். இப்போ அதிமுகவின் கொடியை திருநாவுக்கரசு உயர்த்தி பிடிக்கிறார். அவரே இந்த அம்மா பதவி இன்னும் வச்சுருக்காங்க, தலைவர் திருநாவுக்கரசு கொடுக்கலாமே, என்ன சிறப்பாக செயல்படுவார்னு குமுதத்தில் தலையங்கம் வந்திருக்கு. இந்த விமர்சனம்லாம் வாங்கி படித்து பார்க்கணும் அது. அதே மாதிரி புதுக்கோட்டையில் தேர்தல் முடிஞ்ச உடனே திருநாவுக்கரசு என்னகிட்டருந்து பிரிக்க முடியாது, திருநாவுக்கரசு வந்து கஷ்ட காலத்தில் என் கூட இருந்தவர் போகணும்னு நம்ம அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போட சொல்லுங்கள், போட மாட்டாங்க. பட் ஆனால் அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் நான் ஒரு பேட்டியே போட்டுட்ருக்காங்க, அது நமதியம் ஜெயலலிதா வந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஜெயலலிதா வீட்டில் வச்சு நான் கொடுத்த பேட்டி அது. வீட்டுக்கு போன உடனே அந்த என்னதை பேட்டி கொடுக்க சொன்னாங்க அந்த அம்மா. பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறேன்னா நான் எங்கே வெளியே இருந்தால் கூட என்னை வர சொல்லி என்ன தான் கொடுக்க சொல்லுவாங்க பேட்டி. அந்தம்மா பேட்டி கொடுக்க மாட்டாங்க, எப்போது ரேர். ஸோ கட்சி திமுக விமர்சனம் பண்ணுறதோ கலைஞருக்கு பதில் சொல்கிறதுனா நான் எங்கே இருந்தாலும் என்ன வர சொல்லி நான் வந்து அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு நான் தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன். ரிசையாக எடுத்து அண்ணாவை பார்க்க சொல்லுங்கள். அண்ணா கூட இல்லை, அப்போ நமது எம்ஜிஆர் வந்துருச்சு, அதில் பார்த்தாங்கன்னா தெரியும். இன்னும் தந்தி மற்ற பத்திரிகையில் பார்த்தா தெரியும், எல்லா பத்திரிகைகளையுமே. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நான் வந்து ஒரு அந்த கட்சியினுடைய துணைத்தலைவர், சட்டமன்ற கட்சியினுடைய துணைத்தலைவர், ஜெயலலிதா கட்சி தலைவர், துணைத்தலைவர், அப்போ பொருளாளர், புது துணை பேச்சாளராக இருக்கேன். ஸோ அந்த கட்சியில் ஜெயலலிதா வந்து தலைவரை கொள்ளமாக நான் அனுப்பின பிறகு வீட்டுக்கு போய் என்ன, இப்போ நான் அதை சொன்னேன், இறந்து போன ஒருத்தரை பற்றி நான் டேமேஜ் பண்ணுறதுக்கோ அவங்கள வந்து தப்பாக பேசவோ நான் விரும்பலை. இருந்தாலும் அங்கே போய் பேட்டி கொடுக்கன்னு சொல்கிறாங்க. நான் பேட்டி கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லை, இல்லை ஜெயலலிதா வந்து அப்போ அந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக, சட்டமன்ற துணைத் தலைவராக, பக்கத்தில் இருந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தவனாக நான் என்ன சொல்ல முடியுமோ அதை தான் அப்போ சொன்னேன். அதுக்கு பிறகும் நான் சொன்னதுங்கிறது இசமான விவாதம் வந்தபோது
அப்போ ரெண்டு விஷயம் பேசப்பட்டது. ஒன்று கலைஞர் முகத்தில் குத்தி அவர் தடுமாறி கீழே விழுந்தார், தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், கண்ணாடி கலந்து விழுந்தது, உடைந்தது. அது இது இந்த சம்பவம் வந்து ஜெயலலிதா வீட்டில் இது அப்பவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன், மற்றவங்களும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஜெயலலிதா வீட்டில் எம்எல்ஏக்கள் கூடுறோம், போகிறோம். போன உடனே கலைஞர் அன்னைக்கு பட்ஜெட், அவர் தான் நிதியமைச்சரும் கூட. ரெண்டாவது ரவுண்டில் எம்ஜிஆர் தலைவர் இறந்த பிறகு முதலமைச்சராக ரெண்டாவது ரவுண்டில் வர்றார். ஃபர்ஸ்ட் மீட்டிங் கவர்னர் ஆளுநர் வரை, அடுத்த பட்ஜெட் ஸோ பட்ஜெட் படிக்க போகிறார். அப்போது அதுக்கு முந்தைய ஜெயலலிதா ஒரு ராஜினாமா எழுந்த ஒரு கடிதம் வந்து இந்த ஜெயலலிதா அனுப்பலை. அவங்க எழுதினா சொல்லப்பட்டவருடைய கடிதம் சபாநாயகர் எடுக்கிறதாக செய்திகள் உழவுது. அப்போ அந்த கடிதம் ஜெயலலிதா ஏதோ கோபத்தில் எழுதியிருக்கலாம், யார் மேலே கோபத்தில் எழுதினாங்கன்னு தெரியாது, ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி. அதை ஒன்று அனுப்பலை. அந்த கடிதத்தை வச்சு ராஜினாமா ஏற்க முடியாது, நேரம் சொன்னால் தான் ராஜினாமா சட்டப்படி எடுப்படும். ஆனால் அது ஊடகங்களில் செய்தி வருது. இது காவல்துறையை பயன்படுத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சைட்லையும், அதிமுக சைடில் இல்லை இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்களே அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சைட்லையும் இந்த மாதிரி ஒரு சூடான வாதங்கள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் சடசபை கூடுது. அப்போது காவல்துறையை பயன்படுத்தி நான் எழுத வீட்டில் வச்சுருந்ததை அந்த புத்தகத்தை மீன் கடிதத்தை தூக்கிட்டு போயிட்டுக்கே வந்தீங்கன்னு கிளப்பணும், அந்த பிரச்சனையை கிளப்பி சட்டம் ஒன்று கெட்டு போச்சு அதுன்னு சொல்லி அவரை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணணும், பிரச்சனை உண்டாக்கணும், முடிஞ்சால் யாராவது போய் அவர் படிக்கிற பட்ஜெட்டை வாங்கி கிழிக்கணும், கிழிச்சு போடணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது ஜெயலலிதா முன்னிலையில். நாங்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதுக்கு பிறகு உள்ளே போகிறோம். உள்ளே போன பிறகு அந்த இங்கே பேசணுமோ அது செயல்படுத்தப்படுது. ஜெயலலிதா எழுந்திரிச்சு நீ படிக்காதீங்க அப்படின்னு அந்த கலைஞர் ஆரம்பித்தோடனே எழுந்திரிச்சு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த டேபிள் வச்சுன்னா டேபிள் தான் இருக்கும், எதுக்கு எதுக்கு இப்போ தான் அந்த சண்டை கண்டை அடிக்கடி நடந்ததுனால கேப் போட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு இடையில் ஒரு பாதை விட்டுருக்காங்க. அப்போ பக்கத்தில் தான் இருக்கும். அவர் கலைஞர் ஏன் நம்பிக்கை கூடாதான்னு அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த பக்கம் அவர் பேச, இந்த பக்கம் இந்த அம்மா அம்மா பேசுகிறாங்க. ரெண்டு கடையில் ரெண்டு செயலி இருக்கிற செல் குழப்பம், எங்களுக்கு சப்போர்ட்டாக காங்கிரஸும் கத்துறாங்க. ஸோ கருத்து மூப்பினார் உட்கார்ந்தார், இருந்தார், எல்லோரும் ஒரே கூச்சல் குழப்பம், தகராறு நடக்குது. இதில் ஒரு எம்எல்ஏ வந்து பிடிச்சி எழுக்கிறார் இந்த பட்ஜெட்டை. ஓகே, அது எப்படியோ ஸ்போல் பண்ணிவிட்டு இந்த டேபிள் மேலே ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல் மேலே புக்கை வச்சு புக்கு மேலே கையை வச்சு கலைஞர் நின்று வாசிக்கிறார். அது புக்கு எழுத்தவுடனே டே அப்படின்னு அவர் தடுமாறினார். தன்மாறினவுடனே ஒரு நோய் தடுமாறினார், கண்ணாடி கண்டு கீழே வந்துருச்சு, அவருக்கு கீழே விழுகிற லெவலுக்கு போயிட்டார். பின்னாடி இந்த மூத்த அமைச்சர்கள் பிடிச்சி அவர் கொண்டு போயிட்டாங்க ரூமுக்கு, அதோடு அவர் அங்கே போயிடுறார். அதுக்கு பிறகு அங்கே இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் உடையாந்து அங்கே நின்றுக்கிட்டு மைக்கை விட்டு வச்சுருந்தாங்க, புத்தகத்தை விட்டு வச்சுருந்தாங்க, புக்கு எல்லாம் வந்து விழுந்து தலையில் விழுந்தது. இப்போ நான் எனக்கு ஜெயலலிதா கருத்து இப்படி உட்காந்துருக்கேன்ல, நான் போய் நின்று அந்த அம்மாவை மேலே விழுகாமல் நான் முன்னைக்கு நின்று மறைச்சிக்கிட்டு நிற்கிறேன். பின்னாடி கே கேஎஸ்ஆர் செங்கோட்டையெல்லாம் அவங்க நின்று பின்னாடி உட்கார்ந்தாங்க எங்கள் ரோலில் பின்னாடி, அவங்க கையை வச்சுட்டு மேலே விழாமல் இருக்காங்க. அதையும் தாண்டி புத்தகம் அந்த பட்ஜெட் பண்டெல்லாம் வந்து விழுகுது. என் தலையில் எனக்கும் அடிபட்டுச்சு தெரியா, தலையில் புத்தகம் தான் அந்த மாதிரி தலையை விட்டுச்சு. தலையை லீடு தானே நீங்கள் போட்டவுடனே அது கலையுது, தலை சீவி இருக்கிற தலை வந்து கலைஞ்சு முடி பசு பசுன்னு மேலே வந்துருச்சு இருக்குது, தெரியுது, தலை கலைஞ்சிச்சு. கையை அப்படியே தலை மேலே நின்று அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சி அந்த சேரில் படுத்துருக்காங்க, உட்காந்துட்டாங்க சோஃபாவில் ஃபஸ்ட் சீட்டில். இப்போ நான் எழுந்து சொன்னேன் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னேன். சென்னை நினச்சாங்க, அவன் வந்தாங்க, கூட்டியாந்தோம், ஏற்றி விட்டோம். அந்த பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் அது வந்திருக்கு, போட்டவங்களாம் அதையும் போட்டுறாங்களே. இப்போ காலையில் ஏறும்போது தலைவர் குளம் அனுப்பாங்க, நான் தான் பக்கத்தில் நிற்பேன், ஏற்றி விட்றேன், அந்த படமாக வந்திருக்கும். ஸோ இதில் என்னன்னா சம்பவங்கள் அசம்பாவிதம் சண்டை இந்த எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் யாரும் கலைஞர் முகத்தில் குத்தலை, அவர் அடிச்சுக்க கிடைக்கல, யாரும் அடிக்கலை. அந்த மாதிரி தைரியம் யாருக்கும், சரி அப்போ தான் ஆட்சிக்கு வராங்க, 150 எம்எல்ஏ பிள்ளையாடி இருக்காங்க, ஒரு முதலமைச்சர், நாங்கள் 26 பேர், யாருக்காவது கலைஞர் முகத்தில் போய் அடிக்கவோ குத்தவோ எவனுக்காவது தைரியம் வருமா? அப்படியே பண்ணியிருந்தாலும் அவங்க விடுவாங்களா? ஆனால் குத்துக்குதான் நினச்சிக்கிட்டாங்க, அதான் சொல்லி முடிச்சிடாதான். அதனால் அது தவறு. பின்னாடி அப்படி தான் பேசப்பட்டது. அவங்க பொதுக்கூட்டம் வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகள் எல்லாமே அது அப்படி பெருசு பெருசாகி கலைஞர் அடித்து ஜாக்க மாட்டார், மயக்கம் போட்டு கலைஞர் விழுந்துட்டார். ஒரு பக்கம் இந்த சில அதிமுக சேலில் ஜெயலலிதா ஜாக்கெட்டை கிழிச்சாங்க, சட்டையை கிழிச்சாங்க, சேலையை கிழிச்சாங்க, அந்த அவமானப்படுத்தினாங்க, அப்படியே பாதி அறகுறை இதாக வந்தாங்க அப்படின்னு இந்த பக்கத்தில் மீட்டிங் மீட்டிங் ஒரு பெண்ணை அப்படி இழிவுபடுத்தலாமா அது இந்த பக்கத்தில். இது ரெண்டும் நடக்கலை, முகத்திலையும் குத்தலை, ஜாக்கெட்டையும் கிழிக்கலை, சேலையும் கிழிக்கலை. இதுதான் யதார்த்தமாக நடந்தது. இல்லை இது வரைக்கும் எல்லாம் சரியாக போகுது, ஆனால் இந்த இடத்துல துரைமுருகன் அவர்கள் தான் வந்து இந்த சேலை இழுப்பு சேலை வந்து அந்த இடத்துல செய்ததே அவர் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே குற்றச்சாட்டு வருது. யாராவது நீங்கள் மறுக்கிற நிலையில் வந்து இதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி திருப்பி நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த பக்கத்தில் இருந்து எப்படி ஒருத்தர் புத்தகத்தை எழுத்தார்னு சொல்கிறனோ அந்த பக்கத்துலேயும் யாராவது ஒருத்தர் சேலை எழுத்தனா சேலை தன்னாடி பறக்காதுல்ல. யாராவது ஒருத்தர் சொல்ல பேர் சொல்லணும்ல. அப்போ முன்னைக்கு இருந்து யாரும் கலைஞர் எழுத்தாருன்னு சொன்னால் கலைஞர் போயிட்டார், பேராசிரியரோட சேர்ந்து போயிட்டார், நாஞ்சிலார் இருந்தார்,
அப்போ அப்போ வயசில் அப்போ 40 வயசுக்கு முந்தி திறமேஜனுக்கு என்ன 40-50 வயசு இருக்கும் இல்லையா? எனக்கு அப்போ வந்து 37-38 வயசு தான், 34 வருஷம் ஆச்சு இல்லையா. 40க்குள்ளே திறமேஜனுக்கு 4-5 வயசு கூட இருக்கலாம் அப்போ. அதனால் அங்கே இருக்கிற அவர் அப்போ அப்போ பார்த்தா ஒரு இளைஞர் தான் அவர்லாம் சொல்ல போனால். ஸோ அவர் யாராவது ஒருத்தர் சொல்லணும் திறமையிலன்னு யாராவது ஒருத்தரையில் போட்டாங்க. இழுத்த பேரும் இந்த புத்தகத்தை எழுத்தது கூட இழுத்த பேர் வரல, இழுக்காத பேர்லாம் யாரோ யாரோ பேட்டெல்லாம் பார்த்துக்கல. தினமணியில் தனிமணியில் ஒரு பேப்பர் பேர் வந்துச்சு, தந்தியில் ஒரு பேர் இருந்துச்சு, தினமணியில் ஒன்று. அவங்கவுங்க யாருக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து பார்த்தாங்களோ பார்த்தவங்க நினச்சவங்க பேரில் போட்டுக்கிட்டாங்க. அப்படி தான் அது தலைமுருகன் பேரும் அதில் இன்வால்வ் பண்ணப்பட்டது. அவரும் என்ன பண்ணி இருக்கலாம், கத்தியிருக்கலாம், சத்தம் போட்டுருக்கலாம், புத்தகத்தை கூட வீசியிருக்கலாம். எல்லாரும் மந்திரிகள் எல்லாரும் அப்படியே கை கட்டி இருந்தாங்கன்னு சொல்லி புத்தகத்தை எடுத்து கலைஞரை அடித்து வீழ்த்தி, அவங்க பின்னாடி இருந்தவங்க கலைஞரை குத்திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு நினச்ச உடனே ஒரு முதலமைச்சர் அவங்க கட்சித் தலைவர் அடிபட்டாருன்னா சத்தம் போட்டு தான் செய்வாங்க, வீசி தான் செய்வாங்க, அடித்தாங்க போனாங்க. இப்போ நாங்களும் திருப்பி புத்தகத்தை வீசி தாராரம் தான் செய்தது. அதில் துறைமுருகன் பேரும் அடிபட்டது அவ்வளோ. அதிமுகவுடைய இந்த அரசியல் வரலாற்றில் வந்து நால்வர் அணியோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்தது தான். அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய இடத்துல திருநாவுக்கரசர் இருந்தாருன்னு இன்னைக்கும் அந்த அரசியல் வரலாற்றை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். இளைய தலைமுறை அப்படி தான் புரியுது. நால்வர் அணிலாம் வந்து அது நாங்கள் தனியாக போன பிறகு நால்வர் அணி அந்தமாவோட இல்லை, எனக்கு அந்தமாக 3 தடவை பிரச்சனை வந்திருக்கு. 3 தடவை வந்து நான் நாவலர் எல்லாம் போன அப்புறம் திருப்பி நான் என்ன கட்சியில் உடனே அது ஒரு 5-6 மாதம் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அந்தம்மா. பட் அவங்க எனக்கு என்ன அந்தம்மா வந்து எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நான் சொல்கிற ஆளுகள்லாம் பொறுப்பு போட்டாங்க. இப்போ என்ன இந்த ஜெயக்குமார் நிறையா பேர் தலைவர் காலத்துலேயும் அப்படி தான். இப்போ நாங்கள் அதிமுக இருக்கிற பல பேர் பொறுக்கல அவங்களுக்கு. நான் இங்கே அதிமுக இளைஞர் அணி செயலாளர், திமுகவில் ஸ்டாலின் இளைஞர் செயலாளர். அப்போது பெரும்பாலும் இளைஞர்கள்லாம் அவர் தான் பொறுப்பு போட்டார். அங்கே நான் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் காலேஜ்லேருந்து கொண்டு வந்து நான் தான் பல பேரை போட்டேன். இன்றைக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், எம்பிஸு, எக்ஸ்எம்பிஸு, அங்கே இருக்கிற பல பேர் நான் போட்ட ஆள்கள் தான். இப்போ என்னை திட்டிக்கிட்டு இருக்கிற ஜெயக்குமார் கூட நான் போட்ட ஆள் தான். அந்த தொகுதியில் தொகுதி அவைத்தலைவராக நான் தான் முத காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தோடனே முத வீட்டுக்கு வந்து நான் தான் அவருக்கு இளைஞர் அணி அவைத்தலைவர் போட்டேன். அவரே வந்து உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறாரு. அது நான் உண்ணவே இல்லைன்னு சொல்கிறேன். நான் வந்து நான் உண்டு எம்ஜிஆர்கிட்ட உண்ண எம்ஜிஆருக்கு விசுவாசம் இருந்தேன். ஜெயலலிதா வீட்டில் நான் உண்ண இல்லை. ஜெயலலிதா தான் எனக்கு நன்றியாக இருக்கணும். நான் ஜெயலலிதாவுக்கு நன்றியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள். இப்போ என்ன ஒன்றா இருந்தால் இப்போ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாங்க, உண்டை வீட்டுக்கு ரெண்டாம் பண்ணிட்டா இருந்தால் சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அந்த பிளவு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை நான் சொல்ல வரேன். இப்போ பன்னீர்செல்வத்தை என்ன சொல்கிறாங்க, பன்னீர்செல்வத்தை இதே தான் துரோகம் பண்ணிட்டார் தான் சொல்கிறாங்க. அவர் அந்தமாக எவ்வளோ க்ளோஸாக இருந்தார், சிஎம்மாக இருந்தார், நான் இருந்தார். தினகரன் என்ன பண்ணுறாங்க, தினகரன் துரோகம் பண்ணிட்டார் தான் பேசுகிறாங்க. சசிகலாவே துரோகம் பண்ணிட்டார் தான் எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு. எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, நான் தான் கொண்டு வந்தேன்னு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சி கருத்து வீரப்படந்து வெளியே போகிற போது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறதும் நீ இந்த மாதிரி பேசுகிறது வந்து அரசியல் இது சகஞ்சம். அது அதனால் அவர் எனக்கு பேச பற்றி எனக்கு ஒன்றும் பற்றி நான் கவலையும் படலை. ஆனால் எனக்கு நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் வந்து படித்தது எம்ஜிஆர் எனக்கு தெய்வம், என்ன வளர்த்தாரு ஒன்று. அவர் வாழ்நாள் முழுதும் அவருக்கு உதவியாக இருந்தேன். அவர் சொன்னதுனால தான் நான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தேன். ஜெயலலிதாவை ஆதரிச்சதை எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க அந்த அம்மாங்கிறதுக்காகவும். இந்த கட்சியை காப்பாற்றணும்னா ஜானகம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, அவனுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, திடீர்னு மூத்த தலைவர்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஜானகம்மா முன்னே நிறுத்துகிறாங்க. அதனால் இந்த கட்சியை அவங்கள வச்சு நடத்தி கொண்டு போக முடியாது. கலைஞர் ஒரு ஆற்றல் பன்முகத்திறமை கொண்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், ஆற்றலாளர், மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவர் எது ஜானகம்மா என்ன பண்ண முடியும்? அது நடந்து போச்சு. அந்த மீட்டிங்கில் 89 மீட்டிங் போகிற போது மேடைக்கு மேடை ஏறி ஜானகம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா கால் ஒடிப்போம் கை ஒடிப்போன்னு கண்ணப்படி ரொம்ப வேகமாக பேசுவாங்க. அதனால் ஜெயலலிதா ஈடுபட்டாங்க. அதனால தான் இந்தம்மா வந்து 26 சீட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக முடிஞ்சது. ஜானகம்மா அவங்களே தோற்று போயிட்டாங்க பாவம். ஸோ அவங்கள போய் இந்த கட்சி நடத்த முடியும். ஸோ நான் நினச்சது ஜெயலலிதா தான் கட்சி நடத்த முடியும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஜெயலலிதாவை ஆதரித்தேன், சப்போர்ட் பண்ணேன், கொண்டு வந்தேன். என்ன நான் இல்லைன்னா ஜெயலலிதா கிடையாது. அப்போ உங்களுக்கு தெரியாது பல பேர் ஜானகம்மா வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. 15 நாள் சிஎம்மா இருந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வந்து அதில் ப்ரூவ் பண்ணால் தான் கண்டினியூ பண்ணலாம். அந்த எங்கிட்ட 33 MLAவன் நான் அடையாள கேட் ஹோட்டலில் தங்க வச்சு அதுக்கு பிறகு பஸ்ஸை பிடிச்சி அவங்களுக்கு பெங்களூருக்கு அனுப்பி உக்கம் சந்தை போட்டு அவங்கள வந்து வேறு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி கொண்டு வந்து எல்லாம் பண்ணது நான். கடைசியாக கேகே சார் வீட்டில் கொண்டு கடைசியாக வச்சுருந்து அங்கேருந்து அவரை கூட்டியார் சொல்லி கொண்டு போனோம். ஓகே. அந்தம்மா பேப்பர் அண்ணா பத்திரிகையில் தலைவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஜெயலலிதா திட்டி வந்துச்சு. என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு பத்திரிகை அனுப்பணும், கட்சி பத்திரிகையில் எப்படி வருதுன்னாங்க. உடனே நமது இந்தியாவுக்கு அமைக்க முந்தி பொன்மணம்னு எம்ஜிஆர் பேரில் உடனே ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன்.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மாதிரி நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படி எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு கேட்டாங்க என்ன. நான் முதல்ல போய் கேட்கும்போது பொதுச்செயலாளர்னா இப்படி பொதுச்செயலாளர் எப்படிலாம் ஏற்றுக்குவாங்க, நாவலெல்லாம் ஏற்றுக்குவாரா, பண்டுவட்டிலாம் ஏற்றுக்குவார், அதனால் நம்ம பார்த்துக்கிறோமான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பண்டுவட்டியாரை போய் கன்வின்ஸ் பண்ணி பண்டுவட்டியாரை ஒத்துக்கிட்டு நானும் பண்டுவட்டியாரும் போய் நாவலில் அவசரப்படுறீங்க இல்லையான்னு அவர் அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த அணிக்கு பொதுச்செயலாளரை அவங்கள கொண்டுட்டு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன், என்னென்ன உண்டா வீட்டுக்கு தொண்டவனு இவன் துரோகம் பண்ணேன்னு இவன் நேற்று வந்துட்டு ஜெயலலிதா புண்ணியத்தில் மந்திரியாக இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சு வசதியாக இருக்காங்க, வசதியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பிரச்சனை இல்லை, எதுக்கு என்னப்படுத்திட்டு கிடக்குறாங்க. இல்லை அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் அவர்களுக்கு அந்த பிளவு ஜெயலலிதா அவர்களிடம் இருந்து அது என்ன எனக்கும் சரி அரசியல் ரீதியாக பிளவு ஏன் வருதுங்கிறதுக்கெல்லாம் காரண காரியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடு இப்போ அண்ணாட்ட பெரியார்ட்ட இருந்து அண்ணா வந்தார் சொல்கிறேன், இல்லை ஒரே ஒரே விஷயம் அதான் சொல்கிறேன் வந்தார் கலைஞர்ட்ட இருந்து எம்ஜிஆர் தலைவர் வந்தார் இல்லையா, மெயின் பார்ட்டி ஜானகி மாவட்ட தலைவர்லேருந்து எல்லாரும் கூடி ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா வெளியே வந்து ஜெயலலிதா நின்று ஆரம்பித்து அப்புறம் தான் அது கட்சி ஆச்சு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏதோ ஒரு அரசியல் ரீதியான காரணங்களால கச்சி வைகோ வெளியே வந்தார், என்ன காரணம் சொல்கிறது, கம்யூனிஸ்ட் சிபிஎம்லேருந்து சிபிஐ வந்து சிபிஐலேருந்து சிபிஎம் வந்தது என்ன காரணம் சொல்கிறது, மகாத்மா காந்திலேருந்து சுபாஷ் சந்திர போஸே வெளியே போனார் என்ன சொல்கிறது. அதனால் இது மாதிரி அரசியல் தேசத்தில் சண்டை வர்றது சாயம் வர்றது கட்சி உடையது அதெல்லாம் சரி எனக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் ஒரு மரியாதை தான் கட்சி, எல்லோரும் கட்சி ஆரம்பிக்க முடியுமா, ஜெயக்குமாரை கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்கள், ஒரு 1000 ஓட்டு வாங்குவாராக அது நின்று, நான் கட்சி ஆரம்பித்து எம்பி ஆகியிருக்கேன், நான் எம்எல்ஏ கொண்டு வந்திருக்கேன், ஒரு கட்சி நடத்தியிருக்கேன், நம்ம மற்ற கட்சியில் என்னை கூப்பிட்றாங்க சேர்த்துக்கிறாங்க, எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறனால தான் சேர்த்துக்கிறாங்க, அதனால தான் நான் சேர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தேன், பிஜேபியில் இருக்கும்போது கூட என்னை மந்திரி ஆக்குனாங்க எம்பி ஆக்குனாங்க, எனக்கு ஒன்றுமே ஒரு செலவாக முடியலன்னா என்னை எதுக்கு அங்கே பயன்படுத்த போகிறாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மக்கள்கிட்ட, அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் 40-45 வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டில் சுத்தாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை, நான் அதிகமாக தமிழ்நாட்டில் அதிகமாக கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான் அதிகமான கல்யாணங்கள் பண்ணி வச்சுருப்பேன், கலைஞர் நிறையா போவார், அவர் பெரிய தலைவர் ஒன்று ரெண்டு தான் போவார், நான் ஒரு நாளைக்கு 20 கல்யாணம் பண்ணி வைப்பேன் அங்கே, இந்த மாதிரி கல்யாணம் காட்சி சடங்கு கருமாதின்னு என்னை பற்றி தமிழ்நாட்டில் சுற்றுனது யாரும் கிடையாது எனக்கு மேலே, இதெல்லாம் நான் வந்து தற்பன்மைக்காக இல்லை நிகழ்வுகளுக்காக சொல்கிறேன், அதனால் என்னை பற்றினது தெரியாத ஆட்கள் அல்லது அவங்க என்ன சர்வைகளுக்காக பேசுகிறாரு, அது காங்கிரஸில் இருக்காரு திமுக கூட்டணி எம்பிக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களும் சர்வைக்காரர் தான், அங்கே இருக்கிற கட்சியில் அப்படி தான் பேசியாகணும், அதுக்காக தான் பேசுகிறாங்க, அதுக்காக நீ என்ன நன்றி நான் தானே ஒன்று போட்டேன் நீ நன்றி மறந்துட்டேன் அவர் அப்படி தான் பேசுவார், அவர் அங்கே இருக்கிற கட்சி அந்த கட்சி அப்படி தான் பேசுவார். அதனால் நானும் அன்றைக்கே நான் என்ன நிலைப்பாடு எடுக்க முடியுமோ ஒரு அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக அந்த நிலைப்பாடு தான் எடுத்தேன், இன்றைக்கி நான் என்ன நிலைப்பாட்டில் பேச முடியுமோ அந்த நிலைப்பாட்டில் தான் பேசுகிறேன், இதுக்கு இடையில் உண்மையிலிருந்து நான் வெகு தூரம் விலகி செல்லவும் இல்லை, உண்மையை தான் பேசுகிறேன். உங்களுடைய நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை சசிகலை வெளியேற காரணம் அது வேணும் சரி நிறைய காரணம் இருக்குது, அது சொன்னால் நீங்கள் தனியாக அது ஒரு மணி நேரம் போடணும். இப்போ நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இது போன பிறகு நடந்த பிறகு நான் வந்து நான் தான் இருந்து கலைஞரோட தினவப்ப பத்திரிகையில் கலைஞர் முதலமைச்சர் திருநாவுக்கரசு மோதல் பிரச்சனை இப்படி தான் வரும், வெட்டுக்கால பற்றி நிறைய தடவை ஏதோ என்ன பிரச்சனைகளும் செய்யுது, முதலமைச்சர்கிட்ட எழுத்து பேசுனா அது பப்ளிசிட்டி இல்லையா, நான் மந்திரியாக இருந்த காட்டிலும் கலைஞரோட எதிர்கட்சியில் இருந்து செயல்பட்ட காலத்தில் தான் எனக்கு அதிகமாக விளம்பரம் கிடைச்சிது. இன்னும் சொல்ல போனால் இடைத்தேர்தல் மதுரை மருங்காபுரம்லாம் இடைத்தேர்தல் நடந்தது, அப்போ கலைஞர் முதலமைச்சர் அவர் தான் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ஸ்டாலின் போயிட்டுருக்காங்க, இப்போ நான் ஜெயலலிதாட்ட சொன்னேன் நீங்கள் வாங்க அப்படின்னு, நான் வந்தால் ஜெயிக்குமான்னு கேட்டாங்க, சொல்ல முடியாமல் போகலாம் ஓட்டு கூட வரலாம் நீங்கள் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், சரி வாரம் வரேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு திருச்சி ஃபெம்னா ஹோட்டலில் ஒரு ரூம்லாம் போட சொல்லி சாப்பாட்டுக்கு ஆள் ஏற்பாடு சமயக்காரெலாம் ஏற்பாடு பண்ணி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம், திடீர்னு நான் வரல நீங்களே பார்த்துக்கிட்டாங்க, அந்த 2 தொகுதியிலையும் நான் தான் பிரச்சாரம் பண்ணேன், நான் அப்போ கேகே சார் இருந்தார் எஸ்டிஎஸ்என் இருந்தார் அவர் நிர்வாகி கூட்டம் போடுவார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே தேர்தலில் வேலை பார்த்து அவர் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்தேன், அப்போ ரெட்டலையும் வந்துருச்சு அந்த அந்த அதுக்குள்ளே மெரிசாகி ஜெயஜா. ஸோ எது சொல்ல வந்தேன்னா இது இந்த மாதிரி வந்து இருந்த என்ன இந்த மாதிரி பதவி விலகிறாங்க, ஆனால் நியாயமாக துணைத் தலைவர் இருக்கிற என்ன தானே தலைவராக போடணும், அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்த எஸ்ஆர் ராதாவை தலைவராக போட்டு என்னை திரையத்தில் தான் கண்டி பண்ண வைக்கிறாங்க, என்னை கோபமாக வராதா, அப்போது நான் வந்து சட்டசபைக்கு நான் போயிட்டுருக்கேன் நம்ம போய் அதிகமாக பேசுகிறதில்ல, எதுவும் தலைவர் போட்டிங்கள்ல பேசிட்டோம் அப்படின்னு, அவரே சார் நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் எதாவது பேசுவார், அப்போ கலைஞர் இருக்கிற டைம் அவர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கலைஞரை,
அவர் கண்டல் கேள்வி அது பேச்சு கருத்து இப்போ ஞாபக சக்தி அதெல்லாம் அவருக்கு ஈஸியாக கஷ்டப்பட்டு தான் அவரை சமாளிக்கணும். அதனால் இவர் எஸ்ஆர் தான் ஏதாவது விளையாட்டாக சொல்லுவார், பெரியாரோட வள்ளி எப்போ பெரியாரை பார்த்துருக்கியான்னு ஏதாவது கண்டலாக கேட்பார். அவர் உடனே சிரிப்பு அதுன்னு வரும் பத்திரிகையில். இப்போ மூத்த தலைவர்லாம் என்னை கூப்பிட்டு என்ன நீங்கள் போய் பேசுங்க பேசணும் திருப்பியிருந்தாங்க. ஏங்க நான் ஏற்கனவே பேசினதுனாலே இந்த அம்மா என்னை விட்டுட்டு இவரை போட்டிருக்காங்க. இப்போ நான் போய் திருப்பி அதே மீறி பேசினா இருக்கிற துணைத்தலைவர் அந்த அம்மா மாற்றி விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அம்மா கூப்பிட்டு எனக்கு என்ன காரணத்துக்காக அது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் தான் போவேன். இப்படி இப்படின்னா ஒரு மாதம் சட்டசபைக்கு போகிறது, தொகுதி பற்றி பேசுவேன், மற்ற பொது விஷயத்தை பேசுகிறதுல இப்படி வந்துகிட்டே இருக்கேன். ஒரு நாள் அப்போது உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, மீன் கொடைநாடு சிறுதாவரெலாம் கிடையாது. இங்கே ஏதாவது கோவம் வந்தால் பிரச்சனை வந்தால் ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அங்கே ஒரு வீடு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு மாதம் அங்கே போனாங்க, திருப்பி வந்தாங்க. அடுத்த நாள் என்னை கட்சி விட்டு நிற்காச்சு. ஸோ நான் ஒரு 26-28 எம்எல்ஏல ஒரு 7-8 எம்எல்ஏ கூட்டிகிட்டு நான் தனியாக வந்துட்டேன். 8 எம்எல்ஏ கூட வந்துட்டாங்க. நான் வந்து அப்போது அண்ணாதிமுக திரு அண்ணாதிமுக ஜேன்னு சட்டசபையில் ஆகிப்போச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி விட கூப்பிட்டாங்க, திருப்பி விட நீக்கினாங்க. அப்போ நான் வரும்போது 7 எம்பியை கூட்டி வந்துட்டேன். பாராளுமன்றத்தில் அண்ணாதிமுக ஜே அண்ணாதிமுக திருன்னு இருந்துச்சு. இதில் இந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் அந்த எந்த ரோலும் கிடையாது இப்போ என்னை பற்றி பேசுகிற ஆளுகளுக்கெல்லாம். ஸோ அதனால் ஜெயலலிதாவுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதில் ஜெயலலிதாவுக்கும் முக்கிய பங்கு உண்டு. அவங்க மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறது அப்போ தவறு. அவங்களும் காரணம், அவங்களும் மேஜர் காரணம். ஜெய சசிகலா அவர்கள் மேஜர், ஏன்னா அந்த மாதிரி கூடவே இருக்காங்க அங்கே. இப்போ நான் போய் பேசிட்டு வரேன்னு வச்சுங்க, வந்த உடனே சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி டூரும் போக மாட்டாங்க, அப்போ எலெக்ஷன் தான் போவாங்க. பொதுவாக பப்ளிக் மீட்டிங்லாம் அதிகமாக போகிறது இல்லையே. ஸோ நான் தான் சுற்றிட்டு இருப்பேன் ஒடி ஒடி. அப்போ நான் எதுக்கு துணைத்தலைவர் துணை பயிற்சியாளர் எல்லா இடத்துக்கும் கூட்டத்துக்கு போவேன், என்ன கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, சுற்றிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போய் கோஷ்டி சேர்க்குறாரு அப்படிம்பாங்க சொல்கிறது. மூப்பனாருக்கு வேண்டியவர், கலைஞருக்கு வேண்டியவர். மூப்பனார்கிட்ட பிரியமாக இருப்பார். அது ஒரு விஷயம், கலைஞர் நல்லா தான் இருப்பார். அவர் நான் நிறையா விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அவரும் என்னை திட்டியிருக்காரு, அதே நேரத்தில் என்ன வாழ்த்தையும் பேசியிருக்காரு. ஒருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச்லாம் சொல்லியிருக்காரு. இந்த எம்பிக்கள்லாம் என் கூட வர இடத்த ஏதோ கேட்டாங்க. இந்த அன்றைக்கி ஏதோ கிரிக்கெட் நடந்தது, இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச்ன்னாரு. அது மாதிரிலாம் என்ன நிறையா பாராட்டி வாழ்த்தியும் இருக்காரு. நான் வெளியே வந்தபோது 50வது 14 வந்து அவர் 30 கலந்துட்டு தான் விழாலாம் நடத்தி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இதில் வந்து இல்லை ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் காங்கிரஸோடையும் திமுகவோடையும் இணக்கமாக இருக்கீங்கிற ஒரு பிம்பத்தை வந்து அதுதான் இருக்கிறதுனால அப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறதில்ல, அது சொல்லிட்டு போகணும். அதெல்லான்னு ஒன்று இப்போ நான் திருப்பி கேட்குறேன். இப்போ நான் காங்கிரஸில் இருக்கேன், திமுக கூட்டணி இருக்கேன், திமுகவுக்கு விரோதமாக பேச முடியும். ஸோ அப்போ நான் அதிமுகவில் இருக்கேன், இந்த கட்சியில் நம்பர் 2 இருக்கேன், சட்டமன்றத்தில் துணைத்தலைவராக இருக்கேன், எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கேன், துணை பயிற்சியாக இருக்கேன். அங்கேருந்து ஜெயலலிதா வீட்டில் பேட்டி கொடுக்கும்போது கலைஞரை வாழ்த்தியாக பேச முடியும். கலைஞரை திட்டி தான் பேச முடியும், நிறையா திட்டியிருக்கேன். அதுதான் பத்தஞ்சாறு அப்படி இப்படின்னு பேசினார், அழிவார்கள் இழிவாருன்னு ஆமாம் பேசியிருக்கேன். அன்றைக்கி என்ன இருந்த பொசிஷனில் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப அன்றைக்கு என்னுடைய பேச்சு இருந்திருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கு எப்படி இருக்காருன்னு ஆமாம் இருக்கலாம், இன்றைக்கு இருக்க நிலைப்பாட்டுக்கு பேசுகிறீங்களா. பட் இடையில அதுக்காக நான் இட்டுக்கட்டியோ நடக்காதையோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்களா, அதுதான் பார்க்கணுமே தவிர. நான் இப்போ இங்கே இருந்துக்கிட்டு காங்கிரஸில் இருந்துக்கிட்டு திமுக கூட்டம் இருந்துக்கிட்டு அதிமுக வந்து வாழ்த்து பேசுவேன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல, அவங்க அதிமுகவில் இருந்துக்கிட்டு என்ன வாழ்த்துவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எனக்கு பதில் சொல்ல தான் செய்வாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. இறுதியாக ஒரே கேள்விகள். இப்போ வந்து அதிமுகவினுடைய வீர வரலாற்றில் எழுச்சி மாநாடுன்னு வர 20ஆம் தேதி மாநாடு நடக்க இருக்கிறது. உண்மையிலே இது அதிமுகவிற்கு ஒரு எழுச்சி மாநாடாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து காங்கிரஸ் சில மாநிலத்தில் ஆட்சி இருக்குது, சில மாநிலத்தில் ஆட்சி இல்லை. மத்தியில் இப்போ 10 இல்லை. பிஜேபி சில மாநிலத்தில் இருக்குது, சில மாநிலத்தில் இல்லை. வாஜ்பாயே பெரிய தலைவர், மோடியோட பெரிய தலைவர் இருந்தார். ஒரு நடுநிலையான தலைவரும் கூட, மிகப்பெரிய பேச்சாற்றல் அறிவாற்றல் நிறைஞ்ச தலைவர் அவர், கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர். மோடியோட பல மடங்கு பெரிய தலைவராக நான் மதிக்கிறேன். மேலே வாஜ்பாய் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. காரணம் அவர் மந்திரிச்சவையில் இருந்துக்காக பேசுகிறார். அதர்வைஸ் ஈவன் அதர்வைஸ் அது எல்லோரும் மதிக்கக்கூடிய கலைஞரே அவர் ரொம்ப மதிப்பார், அண்ணாவே மதித்த தலைவர் வாஜ்பாய். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆனாலும் அந்த கட்சி இன்றைக்கி மோடி தலைமையில் 10 இருக்குது, நிறையா காரியங்கள் செய்யலாம் போகல. அதுக்காக நான் அந்த எலெக்ஷனில் தோக்கலாம், தோக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும். நாங்கள் வந்து ராகுல் காந்தி தலைவர், அவர் தான் பிரதமராக வரணும், மோடி தோக்கணும். அதை நோக்கி தான் இந்த கூட்டணி இந்தியாவெலாம் கட்டமைக்கப்பட்டு வேலை நடக்குது. அதுக்காக அவர் தோத்துட்டு கட்சியை அழிஞ்சு போயிருன்னு சொல்ல முடியாது. பிஜேபி இருக்கும்,
அதுக்கு ஒரு அசிவாரத்தில் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. வேறொன்றிய கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் பல மாநில சில மாநிலங்களில் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் மாதிரி சில இடங்களில் வீக்காக இருக்கலாம். கேரளா தமிழ்நாடு இந்த இடத்துல பேஸ் கிடையாது பிஜேபி. இப்போ மத்திய பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்களில் வந்து யூபி போன்ற மாநிலங்களில் பலமாக வேறொன்றிய கட்சியாக இருக்குது. அதனால் காங்கிரஸ் எப்படி 125 நினச்சிருக்கோ அதே மாதிரி பிஜேபியும் இந்திய லெவலில் இருக்கும், ஆட்சி இருக்கா இல்லையாங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும். திராவிட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான். இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கும், ரெண்டு கட்சியும் அழிஞ்சு போகாது. ஆட்சியில் இருக்கலாம், ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருந்தது, இப்போ ஆட்சியில் இல்லை. அதுக்காக அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அதிமுகவில் இப்போ சில எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த தொண்டர்கள் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், அது ஒரு கட்சி ஆறு கட்சிங்கிறது ஆற்றுல தண்ணி ஓட்டுற மாதிரி ஓடிட்டே இருந்தால் தான் அது ஆறு, இல்லைன்னா மணல் திட்டாயிடும். அது மாதிரி அரசியல் கட்சிகளில் அது வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும், அது அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதிமுக அங்கங்கே இருக்கிறவங்க அதிமுகவில் தான் இருக்காங்க, காங்கிரஸ் பிஜேபி இருக்கவங்க பிஜேபி. இது அவங்க பலத்தை காட்டுற ஒரு மாநாடு, அவங்க பலத்தை காட்டுறதுக்காக கூட்டுறாங்க. அது சரி, அது மாநாடு போடுறது ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளில் பொதுக்கூட்டம் போடுறதோ கமிட்டி கூட்டம் போடுறதோ இந்த மாதிரி மாநாடுகள் போடுறதோ, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை தானே. அந்த நடவடிக்கைங்கிற முறையில் அவர் எடப்பாடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளே இப்போ வந்து இப்போ சசிகலா கூட இல்லாமல் இருக்கலாம், தினகரன் இல்லாமல் இருக்கலாம், ஈவன் ஓபிஎஸ்ஏ வந்து பன்னீர்செல்வமே அந்த மாதிரி நம்மளோட சிஎம் ஆக்கி வச்சவங்க தான், அந்த மாதிரி இருக்கும்போது அவரை மதித்து தான் ஆக்கி வச்சாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அவர் கட்சியில் இப்போ இல்லையே, என்ன சூழ்நிலையோ அவர் வெளியேற்றப்பட்டாரோ இல்லை வெளியாக இருந்தாரோ, அவர் போய் கட்சி ஆரம்பித்த பிறகு இப்போ கட்சி அதிமுக எதுன்னு கேட்டால் சின்ன எங்கே இருக்கோ அதை தலைவர் யாருன்னா ரெட்டலை தான் தலைவர். அந்த ரெட்டலை யார் வச்சுருக்காரோ அவர் தான் தலைவர். இப்போ எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அந்த மாதிரி பாப்புலர் லீடர் கிடையாது. அப்போ இருக்கிற தலைவர்கள்ட்ட ரெட்டலை யார் கையில் இருக்கோ அவங்க தான் தலைவர். ரெட்டலை எடப்பாடி இருக்குது, ரெட்டலை ரெட்டோட சேர்ந்து அவர் தான் தலைவர் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் பெரும்பாலான தொண்டர்கள் கட்சிக்காரங்க அவர் தான் இருக்காங்க இப்போது. ஸோ அதை ஒருங்கிணைப்புக்காக அவர் மாநாடு போடுறாரு, அது அவருடைய கடமை செய்கிறாரு. இதன் மூலமாக கட்சி உற்சாகப்படுத்துறதுக்காக தான் போடுறாங்க, எழுச்சி அடைகிறதுக்காக தான் அவர் மாநாடு போடலாம். இதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணுறாங்க. அதனாலெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் வருமானா வராது. ஏன்னா அங்கே வச்சுருக்கிற கூட்டணி பிஜேபி கூட்டணி, பிஜேபியோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மோடிக்கும் இங்கே தமிழ்நாட்டில் செல்வாக்கு கிடையாது, பிஜேபிக்கும் பெரிய வளர்ச்சி கிடையாது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டை நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறாது, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். ஸோ அவங்க கட்சியை உஷாராக வச்சுக்கிறதுக்காகவும் விழிப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் மாநாடு சகஜம், எல்லா கட்சியும் மாநாடு போடுற சகஜம் அவரும் போடுறாரு. அதனால மாற்றம் வரும், தலைகீழ் மாற்றம் தமிழ்நாட்டில் முதல்ல மாற்றத்துக்கு மாநாட்டுக்கு பின்னாடி வருமானா அதெல்லாம் வராது, ஒன்றும் வராது. கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தி அவர் எங்கள்கிட்ட தான் எல்லாருக்காகன்னு காட்டுறதுக்கு, சசிகலாவை வீக்கன் பண்ணுறதுக்கு, மேலும் வீக்கன் பண்ணுறதுக்கோ, தினகரனை வீக்கன் பண்ணுறதுக்கோ, பன்னீர்செல்வத்தை வீக்கன் பண்ணுறதுக்கோ அதை பயன்படலாமே தவிர, அது அந்த மாநாட்டின் மூலமாக திமுகவை வீக்கன் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பண்ண முடியாது. அதனால் பிஜேபிக்கு தலைமை கட்சியாக துணை நின்று பிஜேபி நிறைய அடங்கி வர்றதுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்ல முடியாது, நடக்காது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 வருஷம் இருக்குது. சட்டமன்றத்தில் ஆட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸை அது இது இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும். இன்னும் 3 வருஷம் தொடர்ந்து பண்ணணும், வாக்குறுதிகள் நிறைவேற்றணும், போகணும். இதெல்லாம் வந்த பிறகு அந்த நேரத்தில் கூட்டணிகள் எப்படி அமையுது போதுங்கிறத பொறுத்து. யாருக்கும் மக்கள் நிரந்தரமாக எழுதி கொடுக்கறது இல்லையே, சேட்டை எழுதியாக கொடுத்துட்றாங்க. ஆளானப்பட்ட புரட்சியர் எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ இல்லை ஜெயலலிதாவும் கலைஞரும் மாறி மாறி தானே வந்தாங்க, ரெண்டும் மிகப்பெரிய தலைவர்கள், ஆளுமைகள் தான். அப்படியே 1 வருஷம் கலைஞர்கிட்ட கொடுத்து அப்படியே அவரை மாற்றாமல் அப்படியே மக்கள் விடலை, ஜெயலலிதாவை கொடுத்துட்டு மாற்றாமல் அப்படியே ஜெயலலிதாவை விடலை, ரெண்டுமே ஜெயிச்சு தோற்று மாறி மாதிரி தானே வந்திருக்காங்க. அதனால் அரசியலில் கட்சிகளும் சரி தலைமையும் சரி வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் வந்து நடக்கக்கூடியது. அது நம்ம எப்படி ஆட்சி நடத்துனாங்கிற ஆட்சி திறனை பொறுத்து, 3 வருஷம் வைப்பிராங்களை பொறுத்து மக்கள் தான் எஜமானர்கள், நீதிபதிகள் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட விருந்தின் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி மாணவன். தேங்க்யூ. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்போ கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மற்றதெல்லாம் ஜிடியில் பார்த்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.